நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் மற்றும் விதைப்பு விவசாயிகள் மற்றும் உலர்த்துதலுக்காக வானிலை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுப்பணி செய்யக்கூடியவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 10 திங்கட்கிழமை மாலை 6 மணி நிலவர பதிவு. வங்கக்கடலின் மேல் நிலை கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி காலை இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருந்தது. வட இலங்கை அருகே டெல்டா மாவட்டங்களை ஒட்டி பிறகு டெல்டா மாவட்டங்களில் ஏறி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய புதுக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மற்றும் பாக்யலசந்தி வடக்கு மன்னார், அதாவது பாக்யலசந்தி மற்றும் வட இலங்கை இலங்கையோட கிழக்கு பகுதி வரைக்கும் அப்படி பரவி காணப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி காரணமாக, அதாவது குறைந்த அழுத்த பகுதியாக டெல்டா இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு ஓய்ந்து வெயில் காணப்பட்டது. இப்படி வரக்கூடிய நாட்களில் பகலில் வெயில் இருக்கும், மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை தான் தமிழகத்தில் இருக்கும். பகலில் பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் மட்டுமே மழை இருக்கும், ஆங்காங்கே தான் இருக்கும். பரவலாக சீராக எல்லா இடத்துலையும் ஒரு மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் பொழியாது. ஆக ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை இருக்கும், லேசான மழை இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே இந்த மழைப்பொழிவு வாய்ப்பு, எல்லா மாவட்டங்களுக்குமே 20ஆம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாவட்டங்களில் மையமாக வைத்து மழைப்பொழிவு அமையும். காற்று சுழற்சி தரையேறி இருக்கிறது. அரபிக்கடல் போன பிறகு புதிய காற்று சுழற்சி 14-15 வந்து அதனால் 19-20ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது 18ஆம் தேதி வரைக்கும், பிறகு 19-20 கிழக்கு காற்று வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 20ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழை, ஒதுக்கி மழை. ஆனால் பகலில் வெயில் இருக்கும், ஓரிரு நாட்களில் மட்டுமே பகலில் வெயில் இருக்காது. ஆனால் நாளை வெயில் இருக்கும், நாளை மறுநாளும் வெயில் இருக்கும் பகலில். இன்றைக்கே டெல்டா மாவட்டங்களில் இந்த வெயிலை பயன்படுத்தி நெல் தானியங்கள்லாம் உலர்த்தினார்கள், பல அறுவடையே செய்தார்கள். பல உள் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்தது. அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, அதே போல் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பொழிந்தது. அதே சேலம், நாமக்கல், திருச்சி எல்லாமே. இதுபோல் எல்லா மாவட்டங்களுமே ஒரு குறிப்பிட்ட 10-15 மாவட்டங்களுக்கு டெய்லி மழை இருந்து கொண்டிருக்கும். ஒதுக்கி டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை மழை உண்டு. ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும், அருகருகே ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கும். ஆனால் பெய்யும் இடத்துல வெளுத்து பெய்யும். இப்போது இன்றைக்கு அறுவடை செய்யாதவர்கள், இன்றைக்கு மழை பொழியாவிட்டால், ஒதுக்கி இருந்தால் உங்களுக்கு பொய்யும் டெல்டாவில் நள்ளிரவு அதிகாலையில், ஒதுக்கி இருந்தால் நாளை அதிகாலையில் வெயில் வந்ததும் உடனே அறுவடையை தொடங்கலாம். ஒருவேளை இன்றைக்கி பெய்து விட்டால் நாளை பகலில் வெயில் இருக்கும், இந்த வெயிலை பயன்படுத்தி நாளை உலர்ந்த பிறகு மதியத்திலிருந்து அறுவடையை தொடக்குங்கள். இதற்கு தான் நம்ம நெல் தானியத்தை அறுவடை செய்யாமல் அந்த கதிரிலே இருந்ததுன்னா காற்று வெயில் பட்டு எளிதிலே உலர்ந்து விடும். ஆகவே அதற்கு தான் சொன்னேன். இப்போ நாளைக்கு நாளை மறுநாள் ரெண்டு நாளும் உறுதியாக நீங்கள் அறுவடையை பண்ணலாம். பகலில் உலர்த்தலாம், அறுவடை பண்ணலாம், நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு உண்டு, அனைத்து மாவட்டங்களுக்குமே உண்டு. 20ஆம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கும், ஒரு இரு நாட்கள் மட்டுமே மாலை இரவு, மதியம் மாலை இரவு. ஆனால் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மதிய மாலை மழை இருக்கும். எங்கேயோ எதுவோ எப்படியோ ஒதுக்கி தான் மழை. ஒதுக்கி இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம், அறுவடை விவசாயிகளுக்கு. இதுவரைக்கும் மழையே பெய்யலன்னா கூட விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், அதாவது மழையே பெய்யலனா கூட விதைப்பு முளைப்புக்காக எதிர்பார்க்கக்கூடிய, ஈரத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பொழியும். தயவு செய்து சந்தேக பார்வையில் வானிலையை பார்க்க வேண்டாம். இன்று இரவோ, நாளை இரவோ, மறுதின இரவோ, எல்லா இரவுகளும் மழைப்பொழிவு உண்டு. உள் மாவட்டங்களில் மதிய மாலை கூட ஆங்காங்கே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். டெல்டா மாவட்டங்களோட மாலை இரவு மழைக்கும் ரெண்டு நாள் வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புங்க. பகலில் வெயில் இருக்குங்க, வெயிலில் நீங்கள் உலர்த்துங்க, அறுவடை செய்யுங்க, எல்லாம் பண்ணலாம். இரவு மழை உண்டு, நள்ளிரவு அதிகாலையில் கண்டிப்பாக உண்டு. ஒதுக்கி ஆங்காங்கே. அடுத்தபடியாக எல்லாருக்குமே இதே தான், அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், பொதுப்பணித்துறையினர், அதாவது இந்த பகல் நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய வாய்ப்பு, வரப்பிரசாதம், இந்த வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு வழங்குமா என்று சொல்ல முடியாது. திடீரென்று வரக்கூடிய 14-15 காற்று சுழற்சி என்ன செய்யலாம்,
தீவிரமாயிட்டுனா அப்போது மழை பொழிவு பகல்லையே சில இடங்கள் நேரங்களில் இருக்கலாம், மாலையிலேயே தொடங்கலாம், சில இடங்களில் மதியமே தொடங்கலாம். ஆகையினால் மழை இருக்காது என்று நம்பி வாய்ப்பை நழுவிட்டு விட வேண்டாம். இருக்கக்கூடிய நாட்களை இப்போ நாளை பகலில் மழை இருக்காது ஆங்காங்கே இருக்கும், ஆனால் முன்னெச்சரிக்கையுடன் தான் நம்ம எல்லா வேலையும் செய்யணும். உலர்த்துதலாக இருந்தாலும் தார்பால் இருந்தால் போட்டு உணர்த்தணும். திடீர்னு மழை வந்ததுன்னா டக்குன்னு மூடுற மாதிரி. ஆகவே எதிலே எளிதிலே பாதுகாக்க முடியான ஒரு திட்டத்துடன் உலர்த்த வேண்டும். அதே போல் பொதுப்பணி அதாவது கட்டுமான பணிகள் எல்லாம் என்ன செய்யலான்னா வரக்கூடிய நாட்களில் பகல் மழை இருக்காது, கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் நினைக்கும் மழை இருக்கும், பெரும்பாலும் மழை பகலில் இருக்காது. நாளைக்கும் நாளை மறுநாளும் இன்றைக்கு போல் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. பிறகு மழைப்பொழிவு பகலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அடுத்தடுத்த நாட்களில் இருக்குது, மாலையில் கூட வரலாம். ஆகவே இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி விரைந்து கட்டுமான பணியெல்லாம் முடித்து விடுங்கள். வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் 20-23 தொடங்குவது உறுதி. அது தொடங்கிய பிறகு அப்புறம் மழைப்பொழிவு சீராயிடும், அப்புறம் அப்படியே சீராயிடும். நவம்பர் டிசம்பர்லாம் அதிக மழை. ஆகவே தொடர்ந்து வானிலை இருக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து எல்லாருக்குமே அதே தான், அறுவடை விவசாய உப்பள தொழிலாளருக்கும் அதே தான். உப்பள தொழிலாளர்கள்லாம் பகலில் மட்டும்தான் வெயில் இருக்கும், இரவில் மழை வந்துடும். ஆகவே நீங்கள் 4-5 கஷ்டப்பட்டு அது ஒரு நாள் மழை பொழிந்ததுன்னா அது அப்படியே உழைப்பெல்லாம் வீணாயிடும். அதையும் நான் தெரிவிக்கிறேன். ஒரு வேண்டுகோள், முதிர்ந்த தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள், முதிராத தானியங்களுக்கு இடைவெளி வேறு ஒரு நாள் இடைவெளி கிடைக்கும். ஆகவே அதற்கு ஒரு இடைவெளி கிடைக்கும், தயவு செய்து முதிராத தானியங்களையோ அதிக பச்சை இருக்கக்கூடிய அதாவது பச்சையாக இருக்கக்கூடிய விலை அதாவது நெல் தானியங்களையோ ஈரப்பதத்தினுடனும் அறுவடை செய்துவிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதிர்ந்த தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள், மேலும் இடைவெளி கிடைக்கும், அந்த இடைவெளியில் நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம். மழை என்பது மாலை இரவு மழை தான், கண்டிப்பாக இடைவெளி இருக்கும், இடைவெளி நாள் அறிவிக்கிறேன். பச்சையாக அறுவடை செய்ய வேண்டாம், முதிர்ந்த தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள். நன்றி.